என்னதான் வீட்டில் சாப்பிட்டாலும் மாணவர்களுடைய குழந்தைங்களோட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்றது தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படியே சாப்பிடும்போது அவங்களோட உட்காந்து பேசிட்டு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் காலையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த ஒரு மாணவர்களுக்காக அறிவித்த ஒரு நல்ல திட்டம் தான் இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம். அதை ஆய்வு செய்வதற்காக எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் நான் காலையில் டிஃபன் சாப்பிட்றது அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களோடு தான். என்னதான் வீட்டில் சாப்பிட்டாலும் மாணவர்களுடைய குழந்தைங்களோட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்றது தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படியே சாப்பிடும்போது அவங்களோட உட்காந்து பேசிட்டு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய கல்வியை பற்றி, அவங்க குடும்ப பின்னணியை பற்றி பேசிட்டு, அந்த பள்ளிக்கூடத்தில் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா, ஆசிரியர் பெருமக்கள் உங்களெல்லாம் சரியாக பாடம் நடத்துகிறாங்களா, தொடர்ந்து நீங்கள் பள்ளிக்கு தினமும் வருகிறீர்களா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் என்னுடைய அந்த ஒரு நாள் வேலையை நான் துவங்குவேன். அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த திருச்சி மாவட்டத்துக்கு வந்து இந்த பள்ளிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில், உங்களோட உரையாடினதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவங்க சொன்னது போல் பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்கென்று, அதுவும் பள்ளிக்கல்வித்துறைக்கென்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தெல்லாம் உங்களுடைய கல்வி, உங்களுடைய நலனு அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, மாணவ செல்வர்களாக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எந்த உங்களுடைய சிந்தனைகள் இதயத்தையும் இங்கேயும் சிதறவிடாதீங்க, உங்களுடைய முழு நோக்கமும் உங்களுடைய அந்த கல்வி அறிவை பெறுவது தான் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தாயாக ஒரு தந்தையாக இந்த முதலமைச்சர் நான் அரசு இருந்து உங்களுக்கு தொடர்ந்து அனைத்து விதமான என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்யும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்துட்டிருக்கிறார். எனவே மாணவ செல்வராக நீங்கள் உங்களுடைய கல்வியில் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஆசிரியராக, ஒரு தொழிலதிபராக மிகப்பெரிய அளவில் இந்த நாடே, இந்த தமிழ்நாடும் மட்டுமல்ல இந்தியாவே பெருமைப்படுற அளவில் நீங்கள்லாம் உங்களுடைய கல்வி அறிவை வளர்த்து கொண்டு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நம்முடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வன உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
ஆஹ்